வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த 2022 லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற 3 அதிக வேகம் போகக்கூடிய எலக்ட்ரிக் பைக் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் F77. இந்த அல்ட்ரா வயலட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான் நம்ம டிவிஎஸ் குரூப். இந்த அல்ட்ரா வயலட் கம்பெனிலேருந்து F77 அப்படிங்கிற அதிக வேகம் போகக்கூடிய வீக்கில் தான் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்கோட லுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது 0-60 km ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு 2.9 seconds ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 seconds கீழே தான் இதோட ஸ்பீடை அச்சீவ் பண்ணுது. அதே சமயம் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 140 km. இதில் 3 மாடலர் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது டிட்டாச்சபிள் பேட்டரி தான். இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது அதிகபட்சமாக 150 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் உள்ள மாதிரி டீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், எல்இடி லைட்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 lakhs வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா emflux 1. எம்ஃப்ளக்ஸ் கம்பெனிலேருந்து அதிக வேகம் போகக்கூடிய வெஹிக்கிளை இந்த இயர்க்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த பைக்கோட அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம R15 பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக்கில் தான் இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இதில் உள்ள பேட்டரியை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும்போது 200 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீடும் கூட 200 km அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இது 0-100 km ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு 3 seconds போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங்கு கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 lakhs அப்படி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. மூணாவதாக பார்க்க போகிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோப் கம்பெனியோட ஆக்ஸோ. ஹோப்புங்கிற எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்களோட முதல் டாப் ஸ்பீடு எலக்ட்ரிக் பைக்கை இந்த ஏரில் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த எம்ஃப்ளக்ஸ் அப்புறம் அல்ட்ரா வயலட், இந்த ரெண்டு பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் சரி டிசைனும் சரி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பைக்கை பார்க்கும்போது ஒரு நார்மல் 125 cc இந்த பைக் மாதிரி தான் இருக்குது. இதோட பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும்போது 150 km வரைக்கும் லேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஆக்ஸோ பைக் 0-90 km ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு 10 seconds மேலே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 lakhs வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம மேலே பார்த்த இந்த 3 பைக்குமே இந்த இயரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பைக் தான். ஆனால் இதோட லான்ச்சிங்கை பற்றி அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல. கூடிய சீக்கிரம் இதோட லான்ச்சிங்கை எதிர்பார்க்கலாம். இது மாதிரி அடுத்த வீடியோவை பார்க்கலாம். See you later.